எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்று சந்தோஷத்தில் இருக்கிறார் நயன்தாரா. கடந்த ஒரு மாத காலமாகவே அவ்வப்போது அவரது புதிய காதல் பற்றி எழுதுவதும் பேசுவதுமாக சுற்றி சுற்றி வந்த மீடியா தற்போது அதை தனது முழு நேர பணியாகவே எடுத்துக்கொண்டதா. நயன்தாராவிற்கும் நானும் ரவுடிதான் பட இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் கல்யாணம் என்று வெளியான வதந்திக்கு மாறி மாறி ஆதாரம் சேர்ப்பதற்காக அழைந்தார்கள். வழக்கம் போல அத்தனை பேருக்கும் பொங்க சோறு அனுப்பி வைத்தார் நயன்தாரா. யாரையாவது வெறுப்பேற்றுவதற்காக யாருடனாவது சுற்றுவது, அப்புறம் கல்யாணம் வரைக்கும் போய் கடைசி நேரத்தில் வேண்டாம் பிடிக்கல என்பதெல்லாம் சினிமாக்காரர்கள் மத்தியில் மட்டுமே நடைபெறுகிற காமெடி. அந்த வழக்கத்தின் இன்னொரு ஐட்டம் தான் நயன்தாரா விக்னேஸ்வரன் காதல் என்று வர்ணிக்கிறது கொடும்பாக்கம். தன்னை பற்றி எந்நேரமும் செய்திகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும், ஆனால் நாம் யாரையும் சந்தித்து முணுக்கென்று கூட பேசிவிடக் கூடாது என்பது தெளிவாக இருக்கிறார் நயன்தாரா. விக்னேஷ் சிவன் விஷயத்தில் கூட சிம்புவை பழிவாங்கும் எண்ணத்தோடு தான் நடந்து கொள்கிறாராம். சிம்புவை பழிவாங்கியதும் ஆச்சு, மீடியாவுக்குள் சுற்றி வந்த மாதிரியும் ஆச்சு. இந்த விக்னேஷ் சிவனும் சிம்புவும் ஒரு காலத்தில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நயன்தாராவிற்கும் சிம்புவிற்கும் லவ் தறிக்கெட்டு தலைக்கேறி போனதெல்லாம் இன்ச் பை இன்ச் அந்த சம்பவங்களை கேட்டு இன்புற்றவர் இந்த விக்னேஷ் சிவன். அதனால்தான் என்னவோ இவருடன் சுற்றுகிறார் நயன்தாரா. இருந்தாலும் இது கல்யாணம் வரைக்கும் போகாது என்று அடித்து சொல்கிறார்கள் கொடும்பாக்கத்தில். இன்னும் நாலந்து படங்கள் அவர் தெலுங்கில் நடிக்கப் போகிறார். தமிழில் ஒரு இடைவெளி வரும் அல்லவா, அதை நிரப்பத்தான் இந்த விக்னேஷ் சிவன் காதல். நயன்தாரா திருப்பி வந்து மீண்டும் தமிழ் படங்களில் நடிக்கும் வரை இந்த காதல் அவரை தமிழ் பத்திரிகைகளில் என்கேஜாக வைத்திருக்கும்.